Welcome to Sophia Maladi YouTube channel. Hi friends, நான் உங்கள் சோஃபியா மலதி யூடியூப் சேனலில். பெண்கள் அப்படின்னாலே அடுப்படி தான் அவங்களுடைய இடம் அப்படின்னு ஆகி போன இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன அந்த காலெல்லாம் மாறி போச்சு, மலையேறி போச்சு, நாங்களும் படித்து முன்னேறிட்டுருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் படித்து முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்வையற்ற பெண்கள், வெறும் படிப்பு மட்டும் எனக்கு போதும் பாஸ், மற்றதெல்லாம் நான் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வர்ற புருஷன் செய்யட்டும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆமாங்க, இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக பார்வையற்ற பெண்களுக்கு படிப்பு மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் இப்போ வந்துட்டுருக்கு, இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமான்னு சொல்கிறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் பார்ப்போம். கோவமூட்டக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் நிதர்சனமான சில உண்மைகளை நம்ம சேனலில் நம்ம பேசிகிட்ருக்கோம். அந்த யதார்த்தங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த பார்வையற்ற பெண்கள்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தேடல் இருந்தது அவங்கக்கிட்ட. இதை என் கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும். ஏன் ஈவந்தோ டெய்லரிங் கூட கற்றுக்கிட்ட காலம்லாம் இருந்தது. கூட பின்ன கற்றுக்குவாங்க, வீட்டு வேலைகள் செய்ய கற்றுப்பாங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுடைய தேடலை வந்து காமிச்சிட்டே இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை காமிச்சிட்டே இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற பார்வையற்ற பெண்களுக்கு படிப்பு மீது இருக்கிற நாட்டம் அதிகமாக இருக்கே தவிர, எம்ஃபில் முடிக்கலாமா, பிஹெச்டி முடிக்கலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா அப்படின்ற நாட்டம் இருக்குதே தவிர, அவங்களுக்கு வந்து வீட்டு வேலை செய்யணும், இல்லை குடும்பத்தில் வந்து மற்றவர்கள்கிட்ட இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும், சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. இது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்த்த சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சமீபத்தில் என்னுடைய தோழிகளில் ஒருத்தி வந்து எனக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் கூட அவட்ட யதார்த்தமாக கேட்டிருந்தேன், மாப்பிள்ளை பாருன்னு சொல்கிற, ஓகே உனக்கு சமைக்கலாம் தெரியுமாப்பா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன கேட்குறது எனக்கு புரியுது, என்ன பெண்கள்னால் சமைக்க தான் செய்யணுமா, வீட்டு வேலை தான் செய்யணுமா, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி தான் பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த கான்செப்டுக்கெல்லாம் தாண்டவன் நான், ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற கான்செப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்மளை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காவது நமக்கு வந்து சமைக்க தெரியணும், வீட்டு வேலை செய்ய தெரியணும் அப்படின்ற கான்செப்டில் இருக்கிற ஒரு பெண்மணி நான். சரி, அது மட்டும் இல்லை, ஒரு இப்போ நமக்கே ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு, இல்லை வீட்டுக்காருக்கு ஏதோ ஒன்று ஆச்சு, ஏதோ ஒன்று நம்ம ஒரு சுடு தண்ணியாவது வச்சு தர்றதுக்கு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு கூட இல்லை வீட்டு வேலைக்கார அம்மா தான் வரணும், இல்லை மாமியார் தான் செய்யணும், இல்லை அம்மா வீட்டில் தான் நான் இருப்பேன், அவங்க தான் செய்யணும் அப்படின்ற அந்த தியரியை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த பெண் சொன்னது கொஞ்சமே எனக்கு கொஞ்சம் பயத்தை உருவாக்குச்சு. அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்ன தெரியுமாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்குக்கா கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும், அதெல்லாம் வீட்டு வேலைக்காரமாக செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. நிஜமாகவே பக்குன்னு இருந்துச்சுங்க. ஐயோயோ, என்னடா இவ போய் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்கிறா, நாளைக்கு இவளுக்கு ஒன்றுமே ஏதாவது ஒன்றுன்னா தேவைன்னா இவன் என்ன பண்ணுவா அப்படின்ட்டு, வேலைக்காரமாக எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அப்புறம் நம்ம எதுக்குங்க, வேலைக்காரமாகவே அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே இல்லையா. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த கான்செப்ட் எனக்கு ஒத்து வரல. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் மெனக்கட்டாக கற்றுக்கலாமே. நம்மளை நம்மளே சீர் பண்ணிக்கிறதுக்கு தெரியல, நமக்கு நம்மளே புடவை கட்டிக்க தெரில, ஏன் நம்மளை நம்மளே வந்து பராமரிச்சுக்க தெரியல அப்படின்னா, அப்புறம் அதெல்லாம் கூட இன்னொருத்தர் செஞ்சு விடுவாங்க அப்படின்னா, அப்புறம் அந்த திருமண வாழ்க்கைக்கு மட்டும் நம்ம எப்படி ஆசைப்படுறது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கும் அந்த தேடல்கள் இருக்கணும். அந்த தேடல்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ஈஸியாக கற்றுக்க முடியும். எனக்கு பார்வை இல்லை, நான் பார்வையற்ற பெண் அப்படின்றத காரணம் காட்டியோ, அனுதாபப்பட்டோ, இல்லை நான் வந்து படிச்சிருக்கேன்ப்பா, நான் பெரிய வேலையில் இருக்கேன், நான் அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கேன், ஸோ எனக்கு ஐ டோன்ட் மைண்ட், எனக்கு வேலைக்காரங்க செய்வாங்க அப்படின்னா, நம்ம வந்து எந்த அளவில் நம்ம இருக்கோம் அப்படின்றது நம்ம தாங்க யோசிச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு எஜமானியாக இருக்கலாம், நம்ம 1000 சம்பாதிக்கலாம், நம்ம மாமியார் வந்து நமக்கு செய்யணும், அம்மா வந்து நமக்கு செய்யணும், வேலைக்காரங்கள் வந்து நமக்கு செய்யணும் அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி, நம்ம வந்து எதுவுமே கற்றுக்காம
நான் வந்து எஜமானியாக தான் இருப்பேன், கால் மேலே கால் போட்டுட்டு தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவங்க வீட்டுக்கு எஜமானி ஆக்கிடுவாங்க, நம்ம ஏடிஎம் மிஷினாக மாறிடுவோம். அதையும் தாண்டி இல்லை இல்லை நான் என் வேலையை பார்த்துப்பேன், என்னோடய கிச்சன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கிச்சனும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும், உங்கள் வீட்டுக்காரரும் உங்களுக்கு சொந்தமாக இருப்பார். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன் இந்த காலம் இப்படி மாறிப்போச்சு? முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த 90 கிட்ஸில் தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு நிறைய பெரியவர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறதுக்கு இருக்கும்போது அங்கே வந்து சின்ன சின்ன வேலைகள் தான், ஓன் துணியை நீ ஏற்றுக்கோ, கிச்சன் பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடு, விளக்கமாறு எடுத்து பெருக்கு அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் கற்று தருவாங்க. வேலை வாங்கினதாக ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு காலத்தில் டீச்சிங் ப்ராசஸாக இருந்தது, டீச்சிங் லேர்னிங்காக இருந்தது. ஆனால் இப்போ காலங்கள் மாற மாற என்ன நடக்குதுன்னா, ஆயம்மா செய்யட்டும் நாயம் செய்யணும், பெற்றோர்களை என் பிள்ளைங்களை ஏன் இதை சொல்லித்தரீங்க. இன்னும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்லாம் பார்த்திங்கன்னா, என் பிள்ளை ரொம்ப செல்லும் ஸோ நான் வீட்டில் உட்கார வச்சுருக்கேன், அப்படி இல்லைன்னா என் பிள்ளை பிளைண்டுப்பா அவளால் என்ன செய்ய முடியும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற அந்த மைண்ட் செட்டப் வந்ததுனால தான் வெறும் படிப்பு 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 மதிப்பெண்கள் நோக்கியே போகிறது, பதவிகளை நோக்கியே போகிற இந்த மைண்ட் செட் வந்ததுனால தான் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்தது. ஸோ நிறைய பெரியவர்கள் பெற்றோர்கள் நிறைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட் வந்து மாறணும், வெறும் படிப்பு மட்டுமே வந்து வாழ்க்கைக்கு உதவாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அந்த ஏட்டு சுரக்காயோடு சேர்ந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் இருக்கும்போது தான் அந்த தியரிக்கும் ஒரு அழகு, அந்த ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் ஒரு அழகு. இன்னும் பழிச்சுன்னு சொல்லப்போனால் எதுவுமே தெரியாமல் வெறும் கணவன் மனைவியாக இருந்து குழந்தைங்களை மட்டுமே பெற்று தள்ளணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கலாம். இருந்தாலும் அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு நம்ம இன்னொரு அம்மாவை தேடிட்டு இருக்கும்போது, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஒய்ஃபு அவர் தேடிட்டால் என்ன பண்ணுறதுங்க, அதனால் கொஞ்சம் பார்த்தே இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. என்ன பண்ணுறது, நம்ம கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்கு அது தேவையும் கூட, மஸ்ட்டும் கூட. ஒவ்வொரு பெண்ணும் சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஆணும் சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் வாழ்க்கைக்கு. ஒரு கணவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மனைவி பார்க்குறதும், மனைவிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒரு கணவன் டீ வைத்து கொடுப்பதும், இதெல்லாம் வந்து இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லுங்கள். நிறைய நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.